பாராட்டுகள் அனைத்தும் படைத்தவனுக்கே. உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். இப்போது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று ஓடிட்டு இருந்து என்னன்னாக்கா, ஷவர்மா சாப்பிட்டதுனால கேரளாவில் ஒரு பெண் வந்து இறந்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பல பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கெல்லாம் காரணம் வந்து சிக்கன் பிராய்லர் கோழி சிக்கன் ஷவர்மா அது வேகாத பீஸில் அந்த சிக்கலா வைரஸ் ஃபார்ம் ஆகுது. அதனால் பல பேர் வந்து இன்றைக்கி உயிருக்கு போராடக்கூடிய நிலையில் இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் வந்து இன்றைக்கி சிக்கலா வைரஸ்னு பேர் வச்சு தான் இப்போ சொல்கிறாங்க. நானும் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக இந்த விஷயத்தை வந்து வெளியே சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். பிராய்லர் கோழி சாப்பிடாதீங்க சாப்பிடாதீங்க, அது சம்மந்தமான நிறைய வீடியோக்களை வந்து நானும் ஒவ்வொரு விஷயமா போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். வைரஸுகளுக்கு பேர் தான் நம்ம வச்சதுக்குமே தவிர அதுக்கான தீர்வுகளை யாருமே எடுக்கவே இல்லை. பிராய்லர் கோழி சாப்பிடும் நீங்கள் சாதாரண நாட்டுக்கோழியோ இல்லை கருங்கோழியோ காடையோ வாத்தோக்கோ எதை வேணாலும் சாப்பிடுங்கன்ற இந்த உணவை மட்டும் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இன்றைக்கி பேர் வச்சுக்கிட்டு ஒரே ஒரு சம்பவத்தினால்தான் இந்த விஷயம் வந்து ரொம்ப பூம் ஆகுது. அப்போ பேர் இல்லாமல் எவ்வளோ வைரஸ்கள் வந்து பூம் ஆகும். பிராய்லர் கோழி சாப்பிட்றவங்களுக்கு மேக்ஸிமம் 80% பீப்புளுக்கு வந்து கேன்சர் நோய் இன்றைக்கி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. டவுட்னா கூகுளில் போய்ட்டு பிராய்லர் சிக்கன் கேன்சர் அப்படின்னு போடுங்க வந்துடும். பிராய்லர் கோழி சாப்பிட்றவங்களுக்கு பல பேர் வந்து இன்றைக்கி HSV பெருந்தொற்று ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. உஷ்ணம் சம்மந்தமான எல்லா விதமான வியாதிகளும் பிராய்லர் கோழி சாப்பிட்றவங்களுக்கும் வந்துட்டு. அது நம்ம பேர் வேணால் வச்சுக்கலாம். இப்போ பறவை காய்ச்சல் வந்துச்சு, இப்போ சிக்கலாக வந்துச்சு, கொக்கோகோலா வந்துச்சு, லிம்கா வந்துச்சுன்னு பேர் தான் வைத்தியமாக தவிர்த்து காலம் தொற்றுலேருந்து இந்த விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு வெயில் சீசன்லேயும் இப்போ பறவை காய்ச்சல்னு சொல்லிட்டு பல விதமான கோழிகள் வந்து வீண் பண்ணி தூக்கி குப்பையில் போடுறதும் கவர்மெண்ட்டு அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதெல்லாம் நடக்கும். ஆனால் பர்மனெண்ட்டாக அந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன் வந்து போடுறது போட்டுன்னு தான் இருப்பாங்க. அதோடைய கெமிக்கல் ரியாக்ஷன் மாறிக்கிட்டு இருக்குது தான் இருக்குது. பல எண்ணில் அடங்காத உயிர்கள் வந்து இன்றைக்கி போயிட்டு தான் இருக்குது. சரி, இந்த சிக்கலா அது சம்மந்தப்பட்ட இனிமேட்டு பேர் வச்சுருக்கக்கூடிய அனைத்து வைரஸ்களுக்கும் எளிமையாக குணப்படுத்துறதுக்கான ஒரு மெடிசினை பற்றி நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சிக்கலா வைரஸில் வந்து ஒரு முக்கியமான ஒரு சிக்கல் என்னென்னாக்கா, மனித கழிவுகளால் உற்பத்தி பண்ணக்கூடிய உருளைக்கிழங்கு, கோசு, காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி இந்த மாதிரியான காய்கறிகளை நம்ம சாப்பிட்றதுனால அந்த கிருமி தொற்று ஃபார்ம் ஆகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகளும், சிக்கலா வைரஸில் பாதிக்கப்பட்டவர் பயன்படுத்திய கழிவு உபாதை டாய்லெட்டு வாஷ்ரூம் பயன்படுத்தினாலும் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தின்னு ஆய்வுக்குழுக்கள் சொல்லுதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி செய்தி அமைப்பாளர்கள் சொல்கிறாங்க. சரி, எல்லாமே இருக்கட்டும். ஆனால் சித்தர்கள் அந்த காலத்துலேயே சொல்லியிருக்காங்க, எல்லா விதமான தச்சாபம் வைரஸ் பாக்டீரியாவில் கொள்ளக்கூடிய எளிமையான மருந்து சொல்லியிருக்காங்க. 3 பொருள் தான் நான் அப்படியே சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. சாதாரண அன்ரிஃபைன்டு கல்லுப்பு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சாதாரண மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, சாதாரண படிகார பொடி 1 ஸ்பூனு. இது 3 எடுத்து நல்லா 2-3 லிட்டர் தண்ணியில் நல்லா சூடு பண்ணி வடிகட்டி வச்சு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய காய்கறி பழம் எல்லாத்தையும் வந்து அதை டிப் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிங்க. அரிசி கூட கழுவி எடுத்து யூஸ் பண்ணிங்க. இப்படி நீங்கள் பண்ணிங்கனாக்கா எந்த ஒரு தொற்று நச்சு கெமிக்கல் வைரஸ் பாக்டீரியா எதுவுமே இருக்காது. இதெல்லாம் விட்டுட்டு நான் நியூஸை பார்த்துட்டு அந்த விஷயத்த மறந்துட்டு திரும்ப ஷவர்மா சாப்பிட போகிறேன், அதை சாப்பிட போகிறேன், இதை சாப்பிட போகிறேன்னாக்கா நீங்கள் சாப்பிடலாம், ஆனால் உங்களோட சந்ததிகள் இருக்காது. இருக்கிறதுலே கேவலமான ஒரு விஷயம் WHO சொல்லியிருக்க ஒரு விஷயம், இவ்வளோ மனிதன் தோண்டி இவ்வளோ நாட்களில் தன்னுடைய சந்ததி அழியத்தை வந்து பார்க்கும் ஒரு மோசமான தருணம் இப்பத்திய தருணங்கள் தான். ஒரு அப்பா தன்னுடைய பையனுக்கு வந்து கொல்லி போட்டுருவார், ஒரு தாய் தன்னுடைய பெண்ணுக்கு கொல்லி போடுவார். அப்போனா அந்தளவுக்கும் வரும் ஜென்ரேஷனோட ஆரோக்கியம் வந்து மோசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து நம்மளுடைய சந்ததிகளை வந்து நல்வழிப்படுத்தலைனாக்கா நிச்சயமாக ஒரு அனாதை, என் குழந்தை இல்லை, என்னோடய தங்கச்சி இல்லை அப்படின்ற ஒரு மோசமான இன்னல்களுக்கு தள்ளப்படுவோம். ஸோ சொன்ன விஷயத்தெல்லாம் 1-3 வாட்டி யோசிச்சுட்டு கூகுளில் எல்லா விஷயத்தையும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா, 4 வந்து உலகம் வந்து அழிவு பாதையை நோக்கி போயிட்டு இருக்குது. நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தை நீங்கள் காப்பாற்றிக்கலன்னா மற்றவங்க யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஸோ சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள். சீக்கிரமாக இந்த விஷயத்த வந்து விட்டு வெளியே வரணுன்ற எண்ணத்தோடு வாங்க. பிராய்லர் கோழிக்கு அடிமையாக மாறாதீங்க. நன்றி, வணக்கம்.